சாப்பிடத்தானே வந்திருக்கிறோம். ஏன் மூஞ்சி ஒன்றாம் குளத்துல நீட்டி வச்சு கொண்டிருக்கிறீங்க? சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. அவன் சாப்பாடை கூட பண்ண சாப்பாடு முதல்ல கொண்டு வரட்டுமே. அவன் சாப்பாடு கொண்டு வரதுக்கும் நீங்க மூஞ்சி நிட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப இது மூஞ்சி என்ன சிரிச்சிட்டு இருந்தாலும் என்ன வாக்கள் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டானா? சிரிச்சிட்டு இருந்தா அப்ப லவ் பண்ணும்போது பிரபேண்டு சிரிச்சிட்டு நின்றீங்க, அப்ப மட்டும் பைத்தியக்காரன் தான் தெரியலையோ? அது லவ் பண்ணும்போது எல்லாரும் அப்படித்தான். அதுல பாருங்க ரெண்டு எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு காய்ச்சிட்டு இருக்குது. ரெண்டு பாருங்க செல்ஃபி எடுக்குதுகள் உங்களை பாருங்க. அது புதுசா லவ் பண்றோம் அப்படிதான் இருப்பான். அது புதுசா லவ் பண்றவங்க தானே அந்த அந்த டேபிள்ல இருக்கிறாங்க பாருங்க. ஒரு 55 வயசு வருமா? எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு காய்ச்சிட்டு இந்த வயசுல இருக்குது. ரெண்டு பாருங்க உங்களை மாதிரியா இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உங்களுக்கு தெரியுமா? அப்படித்தான் தெரியுது. ஆக்கு அப்படித்தான் தெரியும். கல்யாணம்ன்றது அப்படித்தான். ஒரு காலத்துல தண்ட ஃபேஸ்புக்லையும் தண்ட ஃப்ரெண்ட்ஸ் மாட்டையும் தண்ட வீட்லையும் மை ரூல்ஸ் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் தெரிஞ்சவனால தான், தனக்கு தானே ரூல்ஸ் போட்டு கொண்டு தெரிஞ்சவனால தான். இப்ப பொண்டாட்டி மார்பினால பூனைக்குடி மாத்திட்டாங்க. தெரிஞ்சா சரி. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர். தெரிஞ்சா சரி. உலகத்துல அப்படித்தான் ஒரு சில விஷயங்கள் மாறும். ஆனா இதை மாத்த முடியாது. மாத்த முடியாது. எங்களை மாதிரி புள்ளியல் இருக்கிற வரைக்கும் மாத்தவே முடியாது. சரியா? வேற அம்மா அப்பா சொன்னாங்க என்னண்டு கல்யாணம் கட்டினா எல்லா பிரச்சனையும் சரியாயிருண்டா, ஒரு பிரச்சனையும் இல்ல, வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுல அர்த்தம் எனக்கு இப்பதான் தெரியுது. எப்படி தீந்தது? எந்த பிரச்சனை இல்லையே, அவங்க பிரச்சனை. மறைமுகமா சொல்லி சொல்லிருக்கு மனசு. நீங்க தான் புருஷனா வர போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே நான் விஷத்தை கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. உங்களை தான் எனக்கு கட்டி வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த விஷப்போத்துல நானே எடுத்து குடிச்சிருக்கேன். உங்களோட கதைக்கிறத விட பேசாம ஒரு கிழமையில ஒரு நாளைக்கு சரி நான் மௌன விரதம் இருக்க போறேன். உங்களோட பேசி எனக்கு கேல. சும்மா பேசினா எனக்கு பிரஷர் எல்லாம் ஏறும். எப்ப இருந்து இருக்க போறீங்க? நான் இந்த பார கிழமையில இருந்து இருக்கிறேன். நல்ல விஷயத்தை தள்ளி போடாதீங்க. இண்டையில இருந்தே இருங்க. எனக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரியா இருக்கு. உங்களை கல்யாணம் கட்டினதுக்கு என்ற புத்திய செட்டுப்பாலையும் அடிக்கணும்னா செருப்பு இருக்கு எனக்கிட்ட. புத்தி இருந்தா அடிச்சு கொடுங்க. எனக்கு வார ஆத்திரத்துக்கு என்னது சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே சொல்லுங்கல. எதுக்கென்று பேசாம இருக்கேன்? இல்ல இல்ல இல்ல, இந்த பேசாம இருக்கிறதுல எல்லாம் வேண்டாம். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தைரியமான ஆள் தானே, நீங்க சொல்லுங்கல பாப்போம். ஒரு இலையானோ ஒரு நுழம்போ உங்க கன்னத்துல இருக்கணும். அதை நான் ஒரே அடியில கொல்லணும்.